வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உலகத்தோட 10 நீளமான நதிகளை பத்தி தான். உலகத்திலேயே முதல் மிக நீளமான நதி என்னன்னு பாத்தீங்கன்னா நைல் நதி தான். இந்த நதி 6,650 கிலோமீட்டர் நீளத்துல இருக்கு. இந்த நதி தான் வறண்டு இருக்கிற விவசாய நிலத்தை செழுமையா மாத்துது. இந்த நைல் டெல்டா ரீஜன்ல தான் நிறைய எகிப்ட் ஃபுட் கல்டிவேட் பண்றாங்க. இந்த நைல் நதியில பப்ரஸ் பிளான் வளர்க்கான் ஏத்த இடமா இருக்கு. பப்ரஸ் பிளான்னா முத முதல்ல பேப்பர் கண்டுபிடிச்ச மரம். இந்த ரிவர்ல தான் ஏர்லி எகிப்சியன்ஸ் குளிச்சாங்க குடிச்சாங்க, அப்புறம் டிரான்ஸ்போர்டேஷனுக்கும் யூஸ் பண்ணாங்க. இன்னைக்கு 95% எகிப்சியன்ஸ் நைல் நதிக்கு பக்கத்துல தான் வாழ்றாங்க. இந்த நைல் நதி முக்கியமான ட்ரேட் ரூட்டாகவும் இருந்திருக்கு. ரெண்டாவது நீளமான நதி என்னன்னு பார்த்தீங்கன்னா அமேசான் நதி தான். இந்த அமேசான் நதி தான் ட்ரைனேஜ்லேயும் வாட்டர் ஃப்ளோலையும் மிகப்பெரியதாக இருக்கு. இந்த அமேசான் நதி 1 செகண்டுக்கு 73,81,000 கியூபிக் ஃபீட் அளவு அட்லாண்டிக் ஓஷனில் அவுட் ஃப்ளோ ஆகுது. இந்த அவுட் ஃப்ளோ அடுத்து இருக்க 7 நதியை சேர்த்தாலும் அதை விட அதிகம் இருக்கும்னு சொல்கிறாங்க. அமேசான் நதியும் ட்ரைனேஜ் சிஸ்டத்தில் மிகப்பெரியதாக இருக்கு. 40% சவுத் அமெரிக்காவை அமேசான் பேசினே கவர் பண்ணிடுது. அமேசான் பேசின்னா சவுத் அமெரிக்காவோட ஒரு பகுதி. அமேசான் காடு வழியாக தான் அமேசான் நதி போகுது. மூணாவது நீளமான நதி என்னன்னு பார்த்தீங்கன்னா யான்சே நதி தான். இது 6,300 கிலோமீட்டர் நீளத்தில் இருக்கு. யான்சேன்ற சொல்லுக்கு அர்த்தம் என்னன்னா சைல்ட் ஆஃப் ஓஷன், அதாவது பெருங்கடலோட குழந்தைன்னு சொல்கிறாங்க. இந்த நதியை சைனாவில் சாஞ்சியாங்னு சொல்கிறாங்க. அந்த சொல்லுக்கு லாங் ரிவர், அதாவது நீளமான நதின்னு அர்த்தம். இந்த யாங்சே நதி சைனீஸோட விவசாயத்தில் முக்கியமான பங்கு வகிக்குது. இந்த நதியை தான் அந்த சைனாவோட பிரைமரி வாட்டர்வேயாக சொல்கிறாங்க. மே 2006 3 டேம் கட்டினாங்க. அதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஹைட்ரோ பவர் ஸ்டேஷனாக சொல்லப்படுது. இந்த நதியோட ஆவரேஜ் இயர்லி ரெயின்ஃபால் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 43 inches. இதில் வருத்தமான விஷயம் என்னன்னா இயற்கை பாதுகாப்பு சங்கம் யாங்சே நதியில் இருக்க பல விலங்குகளை அழியக்கூடிய நிலைமையில் இருக்கதா சொல்லியிருக்காங்க. 4வது நீளமான நதி என்னன்னா மிசிசிப்பி நதி. இந்த நதி 6,275 கிலோமீட்டர் நீளத்தில் இருக்கு. இந்த மிசிசிப்பி நதி தான் நார்த் அமெரிக்காவோட நீளமான நதியாக சொல்லப்படுது. இதோட ட்ரைனேஜ் ஏரியா அப்ராக்சிமேட்டாக 1.2 மில்லியன் ஸ்கொயர் மைல்ஸ் அளவுக்கு இருக்கு. இந்த நதி 1 நொடிக்கு 60,00,000 கியூ ஃபீட் அளவு வாட்டர் டிஸ்சார்ஜ் ஆகுது. என்னதான் கம்மியாக இருந்தாலும் இது நார்த் அமெரிக்காவோட மிகப்பெரியதுன்னு சொல்கிறாங்க. இந்த நதி தான் உலகத்தில் பிஸியஸ்ட் கமர்ஷியல் வாட்டர்வேஸ்ல ஒன்னா சொல்லப்படுது. சம்மர்ல லயோஸ்னால அதோட டெம்பரேச்சர் 28°C ஆகும், மயனஸ்டால 21°C ஆகும் இருக்கு. உலகத்தோட 5வது நீளமான நதி என்னன்னா யானிசி. இந்த நதி ஆசியால இருக்க மிகப்பெரிய நதியில ஒன்னா சொல்லப்படுது. தண்ணி டிஸ்சார்ஜ் ஆகுற அளவுல உலகத்திலேயே இது 6வது இடத்துல இருக்குதா சொல்றாங்க. இந்த நதியோட தண்ணி பாதி அளவுக்கு பனிக்கட்டில இருந்தும் 1/3 மழை தண்ணியில இருந்தும் மீதி எல்லாம் அண்டர் கிரவுண்ட்ல இருந்து வர்றதா சொல்றாங்க. வாட்டர் ரன் ஆஃப்ல யானிசே நதி தான் ரஷ்யாலேயே மிகப்பெரியதா சொல்லப்படுது. உலகத்தோட 6வது நீளமான நதி என்னன்னு பார்த்தா மஞ்சள் நதி தான். இந்த மஞ்சள் நதி தான் ஈஸ்ட் ஆசியாவுக்கு, ஈஸ்ட் சென்ட்ரலுக்கு, அப்புறம் நார்த் சைனாக்கு எல்லாத்துக்கும் முதன்மை நதியா விளங்குது. இந்த நதியை எப்பயுமே சீன நாகரிகத்தின் தொட்டில்னு சொல்லுவாங்க. இதோட ட்ரைனேஜ் பேசின் ஏரியா எவ்வளோன்னா 29,00,000 ஸ்கொயர் மைல்ஸ். சைனாலேயே இது 3வது உயர்ந்த ட்ரைனேஜ் பேசின் ஏரியாவாக சொல்லப்படுது. இது கீழ்ப்பகுதியில் மணல் நிறைஞ்ச ஒரு ஸ்ட்ரீம் இருக்குது. அது ஃப்ளட் வாட்டரை எல்லாம் நார்த் சைனா பிளைனுக்கு கொண்டு வந்துடுது. அதனால இதை சீனாவின் தூக்கம்னு சொல்கிறாங்க. இந்த எல்லோ ரிவர் பேசினோட வாட்டர் ரிசோர்சஸ் நீர்ப்பாசனத்தால் கட்டுப்படுத்தப்பட்டு வருது. 7வது நீளமான நதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓப் நதி. இந்த நதி ஏசியாவோட மிகப்பெரிய நதிகளில் ஒன்றா சொல்லப்படுது. 85% ஓப் பேசினை வெஸ்ட் சைபேரியன் பிளைன் கவர் பண்ணுது. இந்த ரிவர் பேசின்குள்ளேயே 1900 நதி இருக்கதா சொல்லப்படுது. எனிஷியாக்கு அப்புறம் சைபேரியா ரிவர்ஸில் வாட்டர் டிஸ்சார்ஜ் ஆகுறதுல ஓப் 3rd பிளேஸில் இருக்கதா சொல்கிறாங்க. வெஸ்ட் சைபேரியாவோட முக்கியமான டிரான்ஸ்போர்டேஷன் வழிமுறையில் ஒன்றா ஓப் இருக்கதா சொல்லப்படுது. ஓப் நதியோட ஹைட்ரோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து 250 பில்லியன் வாட்ஸாக சொல்லப்படுது. உலகத்தோட 8வது நீளமான நதி என்னன்னு பார்த்தீங்கன்னா காங்கோ நதி. இந்த நதி தான் நைலுக்கு அப்புறம் கண்டத்திலேயே 2வது நீளமான நதியாக சொல்லப்படுது. அதோட பல துணை நதிகளோட சேர்ந்து வாட்டர்வேஸில் கண்டத்தோட மிகப்பெரிய நெட்வொர்க்கை உருவாக்கியிருக்கு. அமேசானும் காங்கோவும் தான் உலகத்தோட 2 மிகப்பெரிய ஆறுகள்னு சொல்லப்படுது. காங்கோ பேசின்றது ஹைட்ரோகிராஃபிக் பேசின். இந்த காங்கோ பேசின் தான் பல்வேறு ஜியாகிராஃபிக் டிப்ரெஷனை கிளியராக எடுத்துக்காட்டுது. உலகத்தோட 2வது மிகப்பெரிய ரெயின் ஃபாரஸ்டில் காங்கோ சொல்லப்படுது. உலகத்தோட 9வது நீளமான நதியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமூர் நதி. இந்த நதி 4,444 கிலோமீட்டர் நீளத்தில் இருக்குது. இந்த நதி சைனாவில் யான்சேக்கும் மஞ்சள் நதிக்கும் அடுத்து இருக்கதா சொல்லப்படுது. இந்த அமூர் நதியில் மீன்கள் நிறையா இருப்பதாக சொல்லப்படுது. இந்த நதிக்கு கீழே 400 வகையான மீன்களும்
நதிக்கு மேல 60 வகையான மீன்களும் இருக்கதா சொல்லப்படுது. இந்த நதியில 20 நேட்டிவ் ஸ்பீசஸ் இருக்கதா சொல்லப்படுது. உலகத்தோட 10th நீளமான நதி என்னன்னு பாத்தீங்கன்னா லீனா ரிவர். லீனானா 3 பெரிய சைபீரிய நதியோட கிழக்கு பகுதின்னு சொல்லப்படுது. இது 4,294 கிலோமீட்டர் நீளத்துல இருக்கு. இதோட டிரைனேஜ் பேசின் ஏரியா எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 24,90,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்னு சொல்லப்படுது. இந்த நதியோட டெல்டா பகுதியில ஒரு வருஷத்துக்கு 7 அது உறைஞ்சிருக்கும்னு சொல்றாங்க. இது மே மாசம் வந்துச்சுன்னா சில மாசத்துக்கு அது பசுமையா காணப்படும்னு சொல்றாங்க. எனிசேக்கும் ஓபிக்கும் அப்புறம் சைபீரியால இந்த நதி தான் 3rd நீளமான நதினு சொல்லப்படுது. இந்த நதியோட அகலம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 1-6 மைல் இருந்து 700 ஃபீட் வரை இருக்கும்னு சொல்றாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.